ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் எப்படி உரிக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். ஏன்னா பெரும்பாலான பேருக்கு தேங்காய் வந்து மிஷினில் எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்றது தெரியல, சில பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கோசரம் இந்த வீடியோ நான் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் உரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிஷினில் மேட்டு மேலே தான் இந்த மிஷின் வைக்கணும். ஏன்னா வந்து மிஷின் வந்து சில டைம் வழுக்கி விட்டுரும். அதுக்கோசரம் நம்ம மேட் மேலே தான் இந்த மிஷினை வச்சுட்டு காலை இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும். தேங்காய் எடுத்துக்கிட்டு, தேங்காய் இந்த பக்கம்தான் தேங்காய் ஓடு ஹெவியாக இருக்கும், இந்த பக்கம்லாம் மேலே நார் வரும். அதனால் நம்ம தேங்காய் உரிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணி இப்படி இந்த இதில் இந்த மிஷினில் குத்தி எடுக்கணும். அடுத்து இந்த பக்கம், இந்த பக்கம்னு ஒரு மூணு நாலு பக்கம், இந்த மேல் பக்கமாக தான் நம்ம குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த தேங்காய் உரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி உரிக்கலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மேலே நம்ம தேங்காவை இந்த முனையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் நான் எங்கே குத்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தானே குத்திருக்கேன், ஏன்னா இங்கே நம்ம குத்த முடியாது. ஏன்னா இங்கே வந்து தேங்காய் ஓடு வரும், இங்கே மேலே தான் நார் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம இங்கே தான் குத்த முடியும். நம்ம இங்கே போய் வச்சுட்டு குத்தணும்னா குத்தவே முடியாது, நம்ம வலிக்கு விட்டு கை தான் குத்தும். வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கை வச்சுட்டு டி மேலே தூக்கிட்டால் ஒரு பக்கம், ஒரு பக்கம் பாட்டு வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம இங்கே குத்திக்கலாம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், மேலே தேங்காய்க்கு குடுமி வைக்கணும். அதனால் நம்ம வந்து இந்த பக்கம் சைடில் குத்திட்டு இந்த பார்ட்டை நம்ம பிரிச்சிடலாம். பாருங்கள், பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் அழகாக உரித்து எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு, தேங்காய் உரிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.